ேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே தவக்காலத்தினுடைய கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த கடைசி பகுதியானது மிக முக்கியமான நிகழ்வுகளை அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களை நாம் சிந்திக்கிறோம் எனவே இந்த கடைசி நாட்களை நாம் புனித வாரம் என்று அழைக்கிறோம் குறிப்பாக இந்த புனித வாரமானது இந்த குருத்தோலை ஞாயிறிலிருந்து இந்த உயிர்ப்பு விழா ஞாயிறு வரை இந்த ஒரு வாரத்தை நாம் புனித வாரமாக கொண்டாடுகிறோம் அன்புக்குரியவர்களே பாருங்கள் இன்று மிக முக்கியமாக புனித வியாழன் பெரிய வியாழன் அதாவது ஆண்டவருடைய இரவு விருந்து என்று இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் இந்த பெரிய வியாழன் இன்றைய நாளிலே நாம் மூன்று முக்கிய விழாக்களை ஒன்றாக இணைத்து கொண்டாடுகிறோம் மூன்று முக்கிய விழாக்கள் முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை ஏற்படுத்திய நாள் ஏனென்றால் தன்னுடைய தன்னுடைய சீடர்களோடு சேர்ந்து அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுதும் ரத்த அந்த ரச பாத்திரத்தை கொடுக்கும் பொழுதும் இது என் உடல் இது என் ரத்தம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நற்கருணையை ஏற்படுத்திய நாள் இரண்டாவதாக ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார் நான் செய்ததை போல நீங்களும் செய்யுங்கள் என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி அதை ஒவ்வொரு நாளும் தம் சீடர்களை செய்ய சொல்லுகிறார் குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள் மூன்றாவதாக ஆண்டவர் தம் சீடர்களுடைய பாதங்களை கழுவி அந்த பாதங்களை கழுவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு புதிய கட்டளையை சொல்லுகிறார் நான் உங்களை அன்பு செய்வது போல நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் புதியதொரு புதிய கட்டளை அன்பு கட்டளை அன்புக்குரியவர்களே இந்த மூன்று முப்பெரும் விழாக்களை ஒன்றாக இணைத்து இந்த பெரிய விழா வியாழன் என்ற இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம் பாருங்கள் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளின் நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பதிமூணாவது அதிகாரத்தின் தொடக்கத்திலிருந்து அன்புக்குரியவர்களை யோகா நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலிருந்து பனிரெண்டு அதிகாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பொது வாழ்வு அவரும் எந்த அளவுக்கு வெளியில் சென்று பணி செய்கின்ற பணி வாழ்வை பற்றி நாம் பார்க்கிறோம் முதல் அதிகாரத்திலிருந்து பனிரெண்டாவது அதிகாரம் வரை பாருங்கள் இந்த பனிரெண்டு அதிகாரங்கள் வரை ஆண்டவர் இயேசு வெளியில் செல்வது ஒரு திருமணத்தில் தண்ணீரை ரசமாக மாற்றியது குருடர்களை பா பார்க்கு செய்தது தாபர் மலைக்கு சென்றது இப்போ சீடர்களோடு பயணம் செய்தது இவ்வாறாக பல பல புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த பொது வாழ்வு பனி வாழ்வை இந்த பனிரெண்டு அதிகாரங்களிலே பார்க்கிறோம் இந்த பதிமூன்றாவது அதிகாரத்திலிருந்து குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு தனிமையாக போதனை செய்வதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக இந்த பதிமூன்றாவது அதிகாரத்திலே வெளி மக்களுக்கெல்லாம் போதித்தது செய்ததெல்லாம் முடித்துவிட்டு தம் சீடர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அவர்களுக்கு ஒரு சில பாடங்களை கற்பிக்கிறார் குறிப்பாக இன்றைய நாளின் நற்செய்தியிலே இந்த பெரிய வியாழன் நற்செய்தியிலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு புதிய ஒரு படிப்பனையை கற்றுக் கொடுக்கிறார் அதனைத் தொடர்ந்து வருகின்ற அதிகாரங்களிலே ஆண்டவருடைய பாடுகள் அவருடைய மரணம் உயிர்ப்பு இந்த இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளின் சிறப்பு அம்சமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை ஏற்படுத்துகிறார் நற்கருணையை ஏற்படுத்துகிறார் தம் சீடர்களோடு பந்தியில் பாஸ்கா உணவை உண்ண அமர்ந்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த பாஸ்கா உணவு என்பது யூதர்களுக்கு மிக முக்கிய ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது இது அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை நினைவுபடுத்துகிறது எனவே ஒவ்வொரு யூதனும் ஒவ்வொரு ஆண்டு இந்த பாஸ்கா உணவை உண்டா உண்டு அந்த அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை நினைவுபடுத்த வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாக இருக்கிறது வரலாற்றில் என்ன நடந்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும் அன்புக்குரியவர்களே யூதர்கள் அந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கிறார் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த ஒரு ஒரு ஆண்டு குறிய ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து ஆண் ஆண்குட்டியாக இருக்க வேண்டும் அதை வெட்டி அதனுடைய மாமிசத்தை அனைவரும் உண்ண வேண்டும் அந்த டே அந்த மேசையின் மீது அலை குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் ஒன்றாக அமைந்திருக்க வேண்டும் க கசப்பான கீரை உண்ண வேண்டும் புளியாத மாவு புளிக்காத மாவிலே அப்பம் செய்து உண்ண வேண்டும் இவ்வாறெல்லாம் ஒரு சில கட்டுப்பாடுகளோடு ஒரு சில விதிமுறைகளோடு அந்த பாஸ்கா உணவை உண்ண வேண்டும் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டு நூல்களிலே பார்க்கிறோம் அப்பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்திலேயே இருக்கிற இளைய மகன் இளையவர் யாரோ வயதில் சிறியவர் அந்த வீட்டில் இருக்கிற முதியவரை வீட்டில் பெரியவரை கேட்க வேண்டும் நாம் எதற்காக இந்த உணவை உண்கிறோம் என்று கேட்க வேண்டும் உடனே அந்த பெரியவர் அவர்கள் அந்த இஸ்ராயல் மக்கள் பட்ட கஷ்டங்கள் ஆண்டவர் எவ்வாறு அவர்களை விடுவித்தார் இப்படி இந்த விடுதலை பயண நிகழ்ச்சிகளை கதையாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும் இது எதற்காக ஒவ்வொரு ஆண்டும் செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வரலாறு முக்கியம் வரலாறை ஆண்டவர் எவ்வாறு அவர்களை காப்பாற்றினார் எவ்வாறு அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் என்பதை அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அவர்கள் அதை கடத்தி சென்றார்கள் அந்த வரலாற்றை மறக்கக்கூடாது ஆண்டவர் நமக்கு செய்த அந்த மிக முக்கிய நிகழ்வு நாம் மறந்துவிடக்கூடாது இதை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி அவர்களை நாம் க அவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது யூதர்களுடைய முறையாக இருந்தது அப்பொழுது பாருங்கள் ஆண்டவர் சொல்லி இருப்பார் அந்த ஆட்டு ரத்தத்தை இரத்தத்தை உங்களுடைய வாசலின் கதவுகளில் அந்த நிலைப்படிகளிலே தடவுங்கள் நான் அந்த இரத்தத்தை பார்த்து கடந்து செல்லும் பொழுது அந்த பாஸ்கா என்றால் கடந்து செல்லுதல் ஆண்டவருடைய ஆவி அந்த ஒவ்வொரு வீடுகளையும் அந்த வீதிகளிலும் கடந்து செல்வது பயணம் செல்வது அந்த பயணத்திற்கு பெயர் பாஸ்கா என்று பொருள் எனவே ஆண்டவர் கடந்து செல்கின்ற அந்த நிகழ்ச்சியை பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம் அன்புக்குரியவர்களே அந்த ரத்தம் தடவப்பட்ட வீடுகளில் எல்லாம் காக்கப்பட்டன காக்கப்பட்டன ரத்தம் தடவாத அந்த எகிப்தருடைய வீடுகளில் உள்ள அனைத்து தலைச்சன் பிள்ளைகளும் அனை ஆடு மாடுகள் அனைத்தும் கொல்லப்பட்டன அன்புக்குரியவர்களே பாருங்கள் அது பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சி பழைய ஏற்பாட்டிலே கடவுள் எந்த அளவுக்கு அந்த இஸ்ராயல் மக்களை காப்பாற்றுவதற்காக மிகவும் ஒரு கோபத்தோடு அந்த மக்களை காப்பாற்றுகிறார் அதே நிகழ்ச்சியை பாஸ்கா நிகழ்ச்சி இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டாடுகிறார் தம் சீடர்களோடு தனது சீடர்கள் என்ற ஒரு புதிய குடும்பத்தோடு அமர்ந்து அந்த உணவை உண்டுகிறார் அன்புக்குரியவர்களே யோவா நற்செய்தியினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் பாதங்களை கழுவுகின்ற நிகழ்ச்சி இந்த பாதம் கழுவுகின்ற நிகழ்ச்சி மற்ற சீ மற்ற நற்செய்தியிலே இருக்காது இயேசு தம் சீடர்களோடு இரா உணவு உண்டார் என்ற நிகழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் மற்ற நெற்செய்தியிலே லூக்கா மத்தேயு மார்க் இந்த மூன்று நற்செய்திகளிலும் இயேசு தனது சீடர்களோடு இரா உணவை உண்டார் என்ற நிகழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் ஆனால் யோவான் நற்செய்தியாளர் மட்டும்தான் இயேசு தம் சீடர்களுடைய பாதங்களை கழுவினார் என்ற நிகழ்ச்சியானது இந்த நற்செய்தியில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அன்புக்குரியவர்களே யோவானை பொறுத்தவரையில் இயேசு இந்த பாதம் கழுவும் சடங்கின் வழியாக நமக்கு ஒரு புதிய படிப்பனையை தருகிறார் புதிய பாடத்தை கற்பிக்கிறார் என்பதை நாம் இந்த நற்செய்தியின் வழியாக பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களை பாருங்கள் முதலாவதாக நாம் பார்த்தோம் அந்த நற்கருணியை ஏற்படுத்துதல் தனது உடலையும் தனது இரத்தத்தையும் நமக்கு உணவாகவும் வானமாகவும் கொடுக்கிறார் இந்த மாபெரும் புனித நிகழ்ச்சியை நாம் இந்த நாளிலே கொண்டாடுகிறோம் எனவே திருச்சபையானது உலக திருச்சபையானது முதல் திருப்பலியை இன்று கொண்டாடுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய அந்த முதல் நாள் முதல் திருப்பலி இன்றிலிருந்து உலக மக்கள் அனைவரும் இந்த திருப்பலியில் பங்கு கொண்டு அந்த ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் உண்டு பருகுகிறோம் இரண்டாவதாக நான் சொன்னது போல கிறிஸ்து குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார் அன்புக்குரியவர்களே குருத்துவம் மிக முக்கியமான ஆண்டவர் இயேசு இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய ஒரு திருவருட்சாதனம் அன்புக்குரியவர்களை பாருங்கள் தமது சீடர்களுக்கு அந்த உணவையும் ரத்தத்தையும் கொடுத்து அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து இதையே நினைவாக செய்யுங்கள் இதை தொடர்ந்து செய்யுங்கள் தினம்தோறும் செய்யுங்கள் இந்த உணவையும் இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நீங்கள் உண்ணும் போலதெல்லாம் நீங்கள் மாற்றி பெறுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார் இன்றைய காலகட்டத்திலே அன்புக்குரியவர்களே நாம் குருக்களுக்காக மிகவும் ஜெபிக்க வேண்டும் குருக்களுக்காக முக்கியமாக இறை அழைத்தலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாதம் கழுவும் சடங்கு யோவான் செய்தியிலே முக்கிய முக்கியமாக கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியானது இயேசு தம் சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார் அன்புக்குரியவர்களே தன்னுடைய மேலாடையை களைந்துவிட்டு பாருங்கள் இந்த மேலாடையை களைந்துவிட்டு ஒரு துண்டை கட்டி கொண்டு மீண்டும் பாதங்களை கழுவிட்டு மேலாடை அணிவது என்பது ஒரு முக்கியமாக நிகழ்ச்சி ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியின் மூலம் இந்த நட்சத்தியலர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால் ஆண்டவர் தன்னது மேலாடையை விட்டு அதாவது தனது புனித தன்னுடைய மான் மாட்சி கடவுள் தன்மையை விட்டுவிட்டு ஒரு சாதாரண மனிதனாக ஒரு அடிமையாக அடிமைகள் தான் அந்த பாதங்களை கழுவுவார்கள் எனவே அந்த அடிமைத்தனத்திற்கு கடவுள் தன்மையிலிருந்து தன்னை தாழ்த்தி மனித உருவில் வந்த இயேசு இன்று அடிமை தனயத்திற்கு சென்று ஒரு அடிமையாக தன்னை மாற்றிக்கொண்டு சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார் எனவே தன்னுடைய மேலாடையை கலட்டிவிட்டு ஒரு துண்டை கட்டிக்கொண்டு அவர்களுடைய பாதங்களை தண்ணீர் ஊற்றி துண்டால் தொடைக்கிறார் பாருங்கள் இது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி தண்ணீரை ஊற்றி இது இந்த நிகழ்ச்சி ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கன்னா இந்த நர்ச்சி இதில் பாருங்கள் எல்லாரும் டேபிளில் உட்காந்துக்கிறாங்க எல்லோரும் டேபிளில் அந்த மேசை சுற்றி அமர்ந்து உட்கார்க்கிறாங்க யூதர்கள் முறைப்படி ஒரு வீட்டுக்குள் நுழையும் பொழுது ஏ யூதர்கள் கால் கை கால்களை கழுவிட்டு முகத்தை கழுவிட்டு சுத்தமாக போகணும் அதுதான் ஒரு யூதர்களுடைய மிக முக்கியமான நிகழ்ச்சி இதை பல நர்ச்சி இதில் பல இடங்களில் பார்த்துருக்குறோம் கூட சீடர்களோட கை கழுவாமையாக வந்தாங்க அப்படின்ட்டு பரிசைகளோட வாக்குவாதங்கள்லாம் நடக்கும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த பா பாஸ்கா உணவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்கணும் எல்லோரும் கை கால் கழுவிட்டு உள்ளே போயிருக்கணும் ஆனா மற்ற நிகழ்ச்சி நற்செய்தில முக்கிய முக்கியமாக லுக்கா நர்ச்செய்தில நீங்க பாத்தீங்கன்னா இந்த இயேசு ராவுணவை தம் சீடர்களோடு இருக்கும் பொழுது அதனைத் தொடர்ந்து தங்களுக்குள் யார் பெரியவன் என்ற ஒரு சண்டை நடக்கும் ஒரு சீடர்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் நடக்கும் தங்களுக்குள் யார் பெரியவன் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற ஒரு நிகழ் நிகழ்ச்சி இருக்கும் இந்த யோவா யோவனர்ச்சிதல் அது இல்லை பாருங்கள் பெரிய மாணவர்களே அப்படி தங்களுக்குள் யார் பெரியவன் என்று போட்டி போட்டு கொண்டு இருக்கிற அந்த சீடர்கள் மத்தியிலே யாராவது அடுத்தவங்க காலம் போய் கழுவுவாங்களா ஏன்னா நான் கழுவி நான் அவ்வளோ கேவலமானவனா நான் அவ்வளோ சின்னவனா ஷே அப்படின்ட்டு பிரியமானவர்களே சீடர்கள் தங்கள் க மரபையும் மறந்து அனைவரும் அமர்ந்து தங்களுக்குள் யார் பெரியவன் என்று போட்டா போட்டி போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிற அந்த சீடர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக இயேசுவே எழுந்து தன்னுடைய மேலாடையை களைந்துவிட்டு துண்டை அணிந்து கொண்டு அவர்களுக்கு பாதங்களை தண்ணீர் ஊற்றி கழுவுகிறார் இப்பொழுது தண்ணீரை ஊற்றுவது நாம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை ஊற்றி தம் சீடர்கள் மீது தனது இரக்கத்தை ஊற்றி மன்னிப்பு என்ற ஒரு நாளே அவரை துடைக்கிறார் அவர்களுடைய பாவங்களை இரக்கத்தினாலே ஊற்றி இரக்கத்தை ஊற்றி மன்னிப்பு என்ற துண்டுனாலே அவர்களை துடைக்கிறார் பாருங்கள் இதனை கண்ட பிறகு அவர்களுக்கு சுருக்கன் சீடர்களுக்கு ஐயோ நாம் இதை செஞ்சுருக்கணும் ஏசு நமக்கு செய்கிறாரு அப்படின்ட்டு அதனால தான் பேதுரு வந்து அண்டவரே நீராயின் பாதங்களை கழுவுவது நான் விட மாட்டேன் அது நடக்கவே நடக்காது என்று சொல்லி அண்டவரை அவர் மறுப்பார் அன்புக்குரியவர்களை பாருங்கள் பேதுரு பல இடங்களிலே ஆண்டவருடைய தந்தை கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக இருப்பதாக நாம் நற்செய்தியில் பார்க்கிறோம் அதாவது இயேசு தனது முதல் முறையாக தனது பாடுகளையும் மரணத்தையும் அறிவிக்கும் பொழுது பேதர் சொல்லுவார் இது உங்களுக்கு நடக்கவே நடக்கக்கூடாது என்று சொல்லுவார் அப்பொழுது இயேசு கூட அவரை கடிந்து கொள்வார் அப்பழைப்பு சாத்தானே பின்னழைப்போ ஏனென்றால் உன்னுடைய எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்களைப் போல அல்ல மாறாக மனிதருடைய எண்ணங்களாக இருக்கிறது என்று ஒவ்வொரு முறையும் பேதுருவானவர் ஆண்டவருடைய திட்டங்களை புரிந்து கொள்ளாமல் அவர் இப்போ ஏதோ ஒரு மனித தன்மையில் பேசுகிறார் ஒரு மனித இயல்பில் அவர் பேசிடுவார் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிகழ்ச்சி அதனால தான் இயேசு கூட இந்த நச்சு சொல்லுவார் பேதரு நான் செய்வது இப்போது உனக்கு புரியாது பின்னர் விளங்கும் அதனால் இப்போ என்னை செய்ய விடு அப்படின்னு சொல்லுவார் இருந்தாலும் இல்லவே இல்லை நீங்கள் என் பாதங்களை கழுவக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் சொல்வார் அப்படின்னா உனக்கு என்னோடு பங்கு இல்லை என்று சொல்வார் பிரியமானவர்களே இந்த பங்கு இல்லை என்று என்பது கூட மிக முக்கியமான வார்த்தை யோவனர் செய்திலே ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னோ உனக்கு என்னோடு பங்கு இல்லை என்று சொல்லுகிறார் பங்கு இல்லை என்றால் ஏதோ சொத்து பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு வீடு இருக்குது அந்த வீடு உனக்கு இந்த வீடு எந்த ஏன் பங்கு நமக்கு நிலம் இருக்குது அந்த பங்கு உனக்கு இந்த பங்கு எனக்கு அப்படி சொத்து பிரச்சனை இல்லை ஆனால் இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுவது என்னுடைய தெய்வீக பங்கு நான் உனக்கு கொடுக்க இருக்கின்ற மீட்பின் பங்கு அதில் உனக்கு பங்கு இருக்காது நான் நான் பாடுகள் பாடப்போகிறேன் நான் மரண மரணம் அடையப் போகிறேன் மரணத்திலிருந்து நான் உயிர்த்தளப் போகிறேன் இதையெல்லாம் நீ பங்கு கொள்ள வேண்டும் என்றால் நான் உன் பாதங்களை கழுவ வேண்டும் நீ தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பாதங்களை கழுவுகிறார் அவர்களுக்கு பாதங்களை கழுவி ஆண்டவரோடு அவர்களுக்கு பங்கு கொடுக்கிறார் அவருடைய பாடுகளில் அவருடைய மரணத்தில் பங்கு கொள்ள நம்மையும் அழைக்கிறார் அன்புக்குரியவர்களை பாருங்கள் இவ்வாறாக ஒவ்வொருவருடைய பாதங்களையும் கழுவி பிறகு அந்த உணவு திருவிழா நடக்கிறது பாஸ்கா திருவிழா நடக்கிறது எனவேதான் அந்த பாதங்களை கழுவிய பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு புதிய அன்பு கட்டளையை நமக்கு கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த பெரிய வியாழன் திருப்பலியானது மிக முக்கியமான திருப்பலி பாருங்கள் திருச்சபையிலே ஒரு ஆண்டு முழுவதிலுமே ஒரே ஒரு முறை மட்டும்தான் நாம் ஒரு திருப்பலியை மூன்று நாட்கள் தொடர்ந்து கொண்டாடுகிறோம் அதாவது நான் என்ன சொல்கிறேன் இன்று பெரிய வியாழன் திருப்பலிக்கு குருவானவர்கள் பாருங்கள் திருப்பலியை தொடங்குவார்கள் திருப்பலி முடிந்த பிறகு சென்று வாருங்கள் என்று திரு என்று வார்த்தை சொல்ல மாட்டார்கள் மாறாக அந்த கடைசி ஜபத்தை முடித்த பிறகு அமைதியாக அந்த நற்கருணை ஆராதனைக்கு நாம் சென்று விடுவோம் இரவு முழுவதும் அது ஒரு மணி நேரம் என்று அந்த நற்கருணை ஆராதனை தொடங்கும் எனவே இன்று தொடங்குகின்ற திருப்பலி இன்றோடு முடிவடைவதில்லை நாளை இந்த திருப்பலி மீண்டும் தொடரும் நாளை மீண்டும் வெள்ளிக்கிழமை என்று பெரிய படித்துவிட்டு திருச்சிலுவை ஆராதனை செய்துவிட்டு வழங்கும் நாளையும் கூட குருவானவர் சென்று வாருங்கள் என்று சொல்லி திருப்பலியை முடிக்க மாட்டார் மீண்டும் அமைதியாக அனைவரும் கலைந்து செல்வார்கள் நாளை கூட மீண்டும் சனிக்கிழமை இரவு இரவு திருப்ப திருவிழாவிலே அந்த திருப்பலியை தொடங்கி பிறகு அந்த திருப்பலியின் கடைசியில்தான் சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது அல்லில் யுய்யா என்று சொல்லி முடிப்பார் எனவே வியாழக்கிழமை பாதக்க பாதம் கழுவும் சடங்கின் போது தொடங்குகின்ற திருப்பலியானது வெள்ளி சனி என்று மூன்று நாட்கள் தொடர்ந்து ஒரே ஒரு திருப்பலியை நாம் கொண்டாடுகிறோம் அன்புக்குரியவர்களே இது மிக முக்கியமான நிகழ்ச்சி இந்த புனித வார நிகழ்ச்சிகளிலே நாம் பயபக்தியோடு ஆண்டவரோடு இணைந்து அவருடைய பாடுகளிலும் அவருடைய மரணத்திலும் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கு கொள்ள நம்மையே தம தயார் செய்து கொள்வோம் கண்களை மூடி ஜீவிப்போம் எங்கள் அன்பின் வானக தந்தையே இதோ உமது மகன் வழியாக உமது மாபெரும் அன்பை எங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி அன்பு தெய்வமே இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுடைய பாதங்களை கழுவி இதை போல நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொன்னாரே அன்பு தெய்வமே நாங்களும் மற்றவர்களை மன்னித்து மற்றவர்களுடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய நிறை குறைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பாதங்களையும் எங்களுடைய பாவங்களையும் மன்னித்து நாங்கள் ஒரே குடும்பமாக வாழ எங்களுக்கு வரம் தாரும் அமேன்